Hi friends, welcome back. இன்னைக்கு ஜேடனுக்கு ஹேக்கட் பண்ணுறதுலேருந்து வீடியோ ஸ்டார்ட் பண்ணுறேன். ஹேக்கட் பண்ண ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இப்படி தான் இருக்குது அவனுக்கு. ஹேக்கட் பண்ணதுக்கப்புறமா எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் வந்து ஃபுல்லாக வந்து ஹேர்கட் பண்ணுறத வந்து டீட்டெயில்டாலாம் வந்து நான் வந்து ஷேர் பண்ணலை. ஜஸ்ட் வந்து அங்கங்கே ஒரு கிளிம்ஸ் மாதிரி தான் வந்து உங்களுக்கு ஆட் பண்ணியிருக்கிறேன். என்னடா வீட்லேயே வந்து ஹேர்கட் பண்ணிகிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் யோசிக்கலாம். இந்த கொரோனா ஸ்டார்ட் ஆனதுலேருந்தாங்க நான் வீட்லேயே வந்து ஹேர்கட் பண்ணுறேன். மற்றபடி வந்து அதுக்கு முன்னாடிலாம் வந்து நான் ஷாப்புக்கு கூட்டு போயிட்டு தான் வந்து கட் பண்ணிகிட்டு இருந்தேன். வீட்டில் வந்து ஒன்ஸ் வந்து ஃபஸ்ட் டைம் கட் பண்ணும்போது கொஞ்சம் பயமாகவும் கஷ்டமாகவும் தான் இருந்தது. அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக பழகிடுச்சு. என்னென்னா வந்து நம்ம வந்து ப்ராக்டிஸ் இல்லாதனால கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பண்ணணும். ஏன்னா சிசர் வந்து நம்ம ஹேண்டில் பண்ணுறோம். குழந்தைங்கன்னு சொல்லும்போது கொஞ்சம் ஆட்டி விட்டுடுவாங்க. பெரியவங்க அப்படின்னா நமக்கு வந்து ப்ராப்ளம் இல்லை. குழந்தைங்களுக்கு பண்ணும்போது கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக வந்து நம்ம பண்ணணும். அது மட்டும்தான். மற்றபடி நம்ம வந்து கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணோம்னா ஓரளவுக்கு நம்ம கடையில் பண்ணுற மாதிரியே வந்து ஓரளவுக்கு நம்ம வீட்லேயே வந்து நல்லா வந்து ஹேர் கட் பண்ண முடியும். நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து கட் பண்ணும்போது கொஞ்சம் ஃப்ரண்ட் சைட்லலாம் வந்து ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். ஏன்னா வந்து சின்ன மிஸ்டேக் ஆனாலும் வந்து ஒரு மாதிரி சொட்ட சொட்டையாக அங்கங்கே வந்து கொஞ்சம் முடி கம்மியாக அதிகமாக வந்து தெரியும்போது அந்தளவுக்கு வந்து நமக்கு நல்லா இருக்காது. அது பார்க்குறதுக்கு ஃபேஸோட இதே வந்து நமக்கு வந்து ஸ்பாயில் ஆன மாதிரி ஆகிடும். ஸோ அதனால் வந்து ஃப்ரண்ட்டில் வந்து கொஞ்சம் ரொம்பவே கேர்ஃபுல்லாக கட் பண்ணணும். பேக் சைடு வந்து நம்ம கட் பண்ணுறது ஓரளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக தான் இருக்கும் நமக்கு. நம்ம வீட்டில் வந்து ஹேர் கட் பண்ணுறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான். அதுவும் வந்து குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி கட் பண்ணணுன்னா ரொம்பவே கஷ்டம். ஏன்னா அவங்க வந்து ஆட்டி விட்டுட்டே இருப்பாங்க. இன்னொன்று நம்ம வந்து ப்ராக்டிஸ்லாம் கிடையாது. குழந்தைங்களுக்கு பண்ணும்போது என்னென்னா நம்ம வந்து அவங்க மைண்டை வந்து கொஞ்சம் டைவெர்ட் பண்ணிவிட்டு அவங்களுக்கு கொஞ்சம் எரிச்சலாக தான் இருக்கும். கொஞ்சம் நம்ம பேசிக்கிட்டு எதனா வந்து அவங்க மைண்டை டைவெர்ட் பண்ணிகிட்டே தான் நம்ம வந்து பண்ணி ஆகணும். வேறு வழி இல்லை. நீங்கள் என்ன பண்ணணுன்னா வந்து ரொம்ப வந்து முடி வளர விடாமல் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும்போதே வந்து நம்ம அடிக்கடி வந்து அட்லீஸ்ட் ஒரு 1 மந்த்துக்கு ஒன் டைம் அது நம்ம வந்து அடிக்கடி கட் பண்ணிகிட்டே இருந்தோம்னா ரொம்ப நேரம் வந்து நமக்கு டைம் எடுக்காது. ஈஸியாகவும் இருக்கும் நமக்கு கட் பண்ணுறதுக்கு. ட்ரிம்மர் யூஸ் பண்ணி கூட சில பேர் வந்து பண்ணுவாங்க. நானாக வந்து எனக்கு வந்து சிசர் தான் வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. ஸோ சிசர் யூஸ் பண்ணியே வந்து நான் பண்ணிவிடுவேன். உங்களுக்கு யாருக்குன்னா ஹேர் கட் பண்ணுறத பற்றி கொஞ்சம் ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நான் அப்கமிங் வீடியோஸில் வந்து நான் உங்களுக்கு கூட அதை வந்து ஷேர் பண்ணிக்கிறேன். இப்போ பாருங்கள், ஓவராலாக வந்து நமக்கு ஹேர் கட் வந்து பண்ணி முடிச்சாச்சு. இப்போ முன்னாடி இருந்ததுக்கும் இப்போ இருக்க ஃபேஸ்க்கும் பாருங்கள். என்ன தான் வந்து கடையில் பண்ணுற அளவுக்கு இல்லைனாலும் ஓரளவுக்கு வந்து பர்ஃபெக்டாக தான் வந்துருக்குது. நெக்ஸ்ட்டு ஒரு சின்ன ரெசிபி வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சிக்கன் கிரேவி வந்து தண்ணியே வந்து இல்லாமல் குக்கரில் வந்து எப்படி வந்து ரொம்ப குயிக்காக வந்து செய்யறதுன்னு சொல்லிட்டு காட்ட போகிறோம். இதை வந்து இந்த ரெசிபி செய்ய போகிறது நான் இல்லைங்க, என்னோடய ஹஸ்பண்ட் தான் வந்து செய்ய போகிறாரு. இப்போ எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு சிக்கன் வந்து மேரினேட் பண்ணுறதுக்காக ஒரு 1 டீஸ்பூன் மஞ்சத்தூள், அதுக்கப்புறம் ஒரு 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், கூடவே ஒரு 2 டீஸ்பூன் மல்லித்தூள் வந்து சேர்த்துக்கிறோம். சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் வந்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். சால்ட்டு வந்து சேர்க்கறதுக்கு மறந்துட்டாரு, இப்போ சால்ட் வந்து சேர்த்துக்கிறாரு. சேர்த்துட்டு அதையும் சேர்த்து இப்போ மிக்ஸ் பண்ணிக்கலாம். அப்போ தான் நமக்கு வந்து சிக்கனில் வந்து நல்லா வந்து உப்பு காரம்லாம் வந்து நமக்கு மேரினேட் ஆகி வரும். இப்போ இதை வந்து மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 1 ஹவருக்கு வந்து அப்படியே வச்சுருங்க. பார்த்தீங்கன்னா கிளைமேட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்தது. மழை வர மாதிரி இருக்குது, நல்லா காற்றடிச்சிட்டு இருக்குது.
நல்லா வெயில் அடிச்சுட்டு இருந்தது பார்த்தீங்கன்னா சடனாக வந்து அப்படியே இருட்டிடுச்சு. இப்போது கிரேவி செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். இன்னும் வந்து ஸ்டவ்வெலாம் வந்து நாங்கள் பற்ற வைக்கல. ஃபஸ்ட்டு குக்கர் வச்சுட்டு அதில் 2 டேபிள்ஸ்பூன் ஆயில் மட்டும் சேர்த்துக்கோங்க. இப்போது ஆனியன் வந்து இது மாதிரி நீல வாக்கில் வந்து ஸ்லைஸ் பண்ணிவிட்டு அதை வந்து இது போல் வந்து சுற்றிலே வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி அடுக்கிக்கணும். ஆனியன் ஃபுல்லாக வந்து நம்ம அடுக்கி முடித்தாச்சு. அதுக்கப்புறமா அதே மாதிரி நீல வாக்கில் கட் பண்ண தக்காளியை வந்து இதே போல் வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி அடுக்கிக்கோங்க. ஃபஸ்ட் லேயர் வந்து ஆனியன் அடுக்கிக்கணும், அதுக்கப்புறம் செகண்ட் லேயர் வந்து நம்ம தக்காளி வந்து ஃபுல்லாக அடுக்கிக்கணும். நெக்ஸ்ட்டு இதுக்கு மேலே வந்து நம்ம ஸ்பைசஸ் வந்து ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 4 கிராம்பு, 4 ஏலக்காய், 1-2 பட்டையை வந்து சின்ன சின்னதாக வந்து சேர்த்துக்கலாம். அதுக்கு மேலே 2 வந்து க்ரீன் சில்லி வந்து வைக்கிறாங்க. உங்களுக்கு வேணும்னா காரம் இன்னும் அதிகம் வேணும்னா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா வந்து நீங்கள் க்ரீன் சில்லி ஆட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறமா அதுக்கு மேலே வந்து தேவையான அளவுக்கு சால்ட்டு சேர்த்துக்கோங்க. நம்ம ஆல்ரெடி வந்து சிக்கன் மேரினேட் பண்ணுறதுல வந்து சால்ட் ஆட் பண்ணியிருக்கிறோம், அதனால் கிரேவிக்கு தேவையான அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நெக்ஸ்ட் லேயர் வந்து சிக்கன் வந்து நம்ம மேரினேட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லைங்களா, அதை வந்து ஃபுல்லாக வந்து கவர் பண்ணுற மாதிரி அடுக்கிக்கணும். அதுக்கு மேலே வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து 1-2 டேபிள்ஸ்பூன் வந்து நம்ம அப்படியே வந்து அது மேலே லைட்டாக வந்து ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுக்கலாம். அதுக்கு மேலே 1 டீஸ்பூன் சோம்பு, அதுக்கு மேலே பார்த்தீங்கன்னா நான் மிளகுத்தூள் வந்து துவிக்கிறேன். நான் வந்து பவுடராக தான் வந்து சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வேணும்னா ஃப்ரெஷ்ஷான பெப்பர் வந்து நல்லா வந்து பொடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா சேர்த்துக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நான் கொத்தமல்லி வந்து கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ கொத்தமல்லி இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க, நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். இப்போ குக்கர் க்ளோஸ் பண்ணிவிட்டு மீடியம் ஃப்ளேமில் 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணிக்கோங்க. பார்த்திங்கன்னா மழை வந்து ஸ்டார்ட் ஆகிடுச்சு. இப்போ 2 விசில் விட்டு ஆஃப் பண்ணியாச்சு, விசில்லாம் நல்லா அடங்கிடுச்சு. இப்போ ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், நம்ம வந்து கொஞ்சம் கூட வந்து தண்ணியே வந்து சேர்க்கல. அந்த சிக்கன்லேருந்து வந்த தண்ணி ப்ளஸ் வந்து நம்ம ஆட் பண்ண ஆயில் தான் வந்து நமக்கு வந்து கிரேவியாக வந்து கிடச்சிருக்குது. நல்லா சிக்கன் வந்து வெந்து நல்லா சாஃப்ட் ஆகிடுச்சு. இந்த சிக்கன் கிரேவி பார்த்திங்கன்னா நம்ம OPOS மெத்தடில் வந்து செஞ்சுருக்குறோம். இதே மெத்தடை யூஸ் பண்ணி நம்ம வந்து நிறைய டிஷ்ஷஸ் வந்து செய்யலாம், பிரியாணிலாம் கூட செய்யலாம் நம்ம. இப்போ வந்து நம்மளுடைய சுவையான வந்து சிக்கன் கிரேவி வந்து வாட்டரே கொஞ்சம் கூட இல்லாமல் ரெடி ஆகிடுச்சு. நெக்ஸ்ட் இப்போ பார்த்திங்கன்னா நான் உங்க கூட ஒரு சின்ன டிப் வந்து ஷேர் பண்ணலான்னு நினைக்கிறேன். இது மாதிரி நமக்கு எலாஸ்டிக் வச்ச நைட்டிஸ் வரும்போது அந்த கைப்பகுதி வந்து ரொம்பவே வந்து அதில் வந்து அகலமாக கொடுப்பாங்க. அது ஏன் அப்படி தராங்கன்னு தெரியல. அந்த மாடலில் வந்து மோஸ்ட்டாக வந்து அப்படி தான் வரும். நீங்கள் வந்து அதை வந்து அட்ஜஸ்ட் பண்ணணும்னா கடைக்கு போய் எடுத்துகிட்டு போகணும் அப்படின்னு சொல்லிட்டுலாம் கவலைப்படவே வேண்டியதில்லை. ஏன்னா வந்து அது ஒரு சின்ன பார்ட்டு தான் வந்து நம்ம வந்து அதை லைட்டாக நம்ம வீட்லேயே வந்து ஸ்டிச் பண்ணி சரி பண்ணிடலாம். பார்த்திங்கன்னா அந்த அக்கல் பகுதியிலேருந்து லைட்டாக வந்து சாக் பீஸில் வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு வேணுமோ அந்தளவுக்கு உங்கள் கைக்கு ஏற்ற அளவுக்கு லைட்டாக மார்க் பண்ணிக்கோங்க. இப்போ மார்க் பண்ணிவிட்டு திருப்பிட்டு நம்ம வந்து லைட்டாக வந்து அது மேலே வந்து உங்களுக்கு எந்த ஸ்டிச்சஸ் தெரியுமோ அதை யூஸ் பண்ணி நீங்கள் வந்து ரொம்பவே சிம்பிளாக வந்து ஸ்டிச் பண்ணால் போதும். இப்போ பாருங்கள், நான் ஸ்டிச் பண்ணி காட்டுறேன். இப்போது நைட்டியை வந்து நான் பேக் சைடு வந்து திருப்பி வச்சுருக்கேன். இப்போ எனக்கு எந்த அளவுக்கு வேணும் என்னோடய கை அளவுக்கு பார்த்துக்கிட்டேன். அந்த இடத்துக்கிட்டேருந்து நான் லைட்டாக வந்து பிடிச்சிட்டு அங்கேருந்து தைக்கிறதுக்கு நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். அதிலேருந்து ஒரு சின்ன கர்வ் மாதிரி அந்த அக்குள் பகுதி வரைக்கும் அந்த தையலை வந்து கொண்டு வந்து ஃபினிஷ் பண்ணால் போதும். இப்போ உள் பக்கமாக ஸ்டிச்சஸ் போட்டு முடிச்சிட்டேன்.
நான் உங்களுக்கு திருப்பி காட்டுறேன் பாருங்க. முன்னாடி எந்த அளவுக்கு வந்து அகலமாக இருந்தது, ஒரு மாதிரி ஒரு ஷேப்பே இல்லாமல் இருந்திருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம ஸ்டிச் பண்ணதுக்கப்புறமா நமக்கு ஒரு நல்ல ஷேப்பில் வந்து கிடச்சிருக்கோம். நான் இதை வந்து போட்டு காட்டி அந்த ஹேண்ட் மட்டும் உங்களுக்கு வந்து அட்டாச் பண்ணியிருக்கேன். அதை வேணால் நீங்கள் பாருங்கள், உங்களுக்கு இன்னுமே வந்து நல்லா வந்து அதில் வந்து உங்களுக்கு தெரியும். இதுக்கு வந்து நமக்கு டெய்லரிங்லாம் வந்து பெருசாக தெரிஞ்சிருக்கணும் அப்படின்லாம் அவசியம் இல்லை. ஜஸ்ட் வந்து நம்ம வீட்டிலே வந்து சிம்பிளாக உங்களுக்கு தெரிஞ்ச தையலை யூஸ் பண்ணி நம்ம ஒரு சின்ன டிஐஒய் மாதிரி நம்ம வீட்டிலே வந்து சிம்பிளாக பண்ணிக்கலாம். இது கூடவே இன்னும் ஒரு நாலு நைட்டி வாங்கினா அதையும் நான் உங்களுக்கு வீடியோவில் காட்டுறேன், எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். இது எல்லாமே வந்து காட்டன் நைட்டிஸ் தான். வேர் பண்ணுறதுக்கு ரொம்பவே வந்து ரொம்ப லேசாக இருக்குது, நமக்கு வந்து கம்ஃபர்டபுளாக இருக்குது. உங்களுக்கு என்னோட வீடு பிடிச்சிருந்தா என்னோட சேனலை வந்து கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறக்காதீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லைங்க, கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுக்க மறக்காதீங்க. இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து உங்களுடைய சப்போர்ட்டை வந்து எனக்கு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பை ஃப்ரெண்ட்ஸ்.